ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்றைய முக்கியமான லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் தோல்வி அடைந்ததால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை சென்னை அணி இழந்துவிட்டது. மும்பையில் நடந்த இந்த ஆட்டத்தில் டாஸ் இழந்த சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்ய பணிக்கப்பட்டது. முந்தைய ஆட்டத்தில் அட்டகாசமாக ஆடிய டேவன் கான்வே ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார். ருத்துராஜ் கெய்க்வாட் 7 ரன்களிலும், மொயின் அலி ரன் எதுவும் எடுக்காமலும், ராபின் உத்தப்பா 7 ரன்களிலும் தங்கள் விக்கெட்டை பறிகொடுத்தனர். தோனி மட்டும் சற்றே நிலைத்து நின்று ஆடி 36 ரன்களை சேர்த்தார். என்றாலும் அந்த அணி 16 ஓவர்களில் 97 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. மிக சுலபமான இலக்கை துரத்திய மும்பை அணி சீரான வேகத்தில் விக்கெட்டுகள் விழுந்தன. இஷான் கிஷன் 6 ரன்களிலும், ரோஹித் சர்மா 18 ரன்களிலும் விக்கெட்டுகளை இழந்தனர். டேனியல் சாம்ஸ் 1 ரன்னிலும், ஸ்டப்ஸ் ரன் எதுவும் எடுக்காமலும் அவுட் ஆகினர். என்றாலும் திலக் வர்மா நிலைத்து நின்றாடி 34 ரன்களை சேர்த்து அணியின் வெற்றிக்கு உதவினார். இதனால் மும்பை அணி 15வது ஓவரில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது. 12 போட்டிகளில் விளையாடியுள்ள சென்னை அணி 4 வெற்றி 8 தோல்விகளை சந்தித்துள்ளது. இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை அந்த அணி இழந்துள்ளதால் ரசிகர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். இன்று 4வது இடத்தில் உள்ள பெங்களூர் அணியும் 8வது இடத்தில் உள்ள பஞ்சாப் அணியும் மோதுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.